இலங்கையில் மீண்டும் குண்டு வெடிக்கும், விடுக்கப்பட்ட கடும் எச்சரிக்கை. நாட்டு மக்களுக்கு பேரிடி, ரத்து செய்யப்படவுள்ள இபிஎஃப் ETF. ஆட்சி மாற்றத்திற்கு துணை போனாரா சவேந்திர சில்வா, வெடித்தது புது சர்ச்சை. மட்டக்களப்பிலும் புலிகளின் தங்கத்தை தேடிய நால்வர் சிக்கினர், ஒருவர் காவல்துறை உத்தியோகத்தர். இரண்டாயிரத்தி 2022 ஆண்டை விடவும் 2026 ஆண்டில் பிரச்சனைகள் அதிகமாகும் என தெரிவித்த உத்யகமன் புல கடன் குண்டு 2026 வெடித்து சிதறும் என்றார். நாடாளுமன்றத்தில் சர்வதேச நாணய நிதியத்தின் கடன் திட்டம் தொடர்பான விவாதத்தில் கலந்து கொண்டு நேற்றைய நாளில் உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். இந்த விவாதம் முழுமையடையாது. விவாதத்திற்கு தேவையான முழுமையான ஆவணங்களை நாடாளுமன்றத்தில் முன்வைக்காமல் இந்த விவாதம் நடத்தப்படுகிறது. IMF திட்டம் ரூபாய் இல்லாததால் தொடக்கப்படவில்லை, டாலர்கள் இல்லாததால் தொடங்கப்பட்டது. இந்த ஒப்பந்தம் முழுவதும் ரூபாய் நெருக்கடிக்கு தீர்வு உள்ளது, மாறாக டாலர் நெருக்கடிக்கு தீர்வு இல்லை. ஆண்டுக்கு 22 பில்லியன் டாலர்கள் இறக்குமதிக்காக செலவிடப்படுகிறது. கடனை செலுத்த 7 பில்லியன் டாலர்கள் தேவை. இந்த ஒப்பந்தத்தில் அதிக கடனை தவிர டாலர் நெருக்கடிக்கு தீர்வு இல்லை என்றார். தேசிய கடன்களை மறுசீரமைத்தால் ஊழியர் சுயமலாப நிதியம், ஊழியர் நம்பிக்கை நிதியம் ஆகியவற்றை ரத்து செய்ய நேரிடும். இதனால் நடுத்தர மக்கள் பாதிக்கப்படுவார்கள் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் நாலக கொடுகேவா தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற சர்வதேச நாணய நிதியத்தின் ஒப்பந்தம் மீதான விவாதத்தில் உரையாற்றுகையில் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், 2015 முதல் 2019 வரையான காலப்பகுதியில் சர்வதேச புனை முறையிலிருந்து அதிக கடன் பெற்றுக் கொள்ளப்பட்டது. கடன் மறுசீரமைப்புக்கு பிரதான நிலை கடன் வழங்குநர்கள் இணக்கம் தெரிவித்துள்ளதாகவும், 14% கடன்களை ரத்து செய்ய இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடுவது அடிப்படையற்றது. கடன் மறுசீரமைப்புக்கு இதுவரையான உறுதியான இணக்கப்பாடு எட்டப்படவில்லை. சர்வதேச கடன்களை மறுசீரமைக்க வேண்டுமாயின் தேசிய கடன்களையும் மறுசீரமைக்க வேண்டும் என பிரதான நிலை கடன் வழங்குநர்களால் அரசாங்கத்திடம் குறிப்பிட்டுள்ளார். 2022 அறகலையா அரசுக்கு எதிரான போராட்டத்தின் மூலம் இலங்கையில் இடைக்கால நிர்வாகத்தை உருவாக்கும் சதிக்கு ஜெனரல் சவேந்திர சில்வா ஆதரவு அளித்ததாக பாதுகாப்பு படைகளின் பிரதானி மற்றும் முன்னாள் ராணுவ தளபதி சவேந்திர சில்வாவிற்கு எதிராக தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் பிமல் வீரவங்ச சுமத்திய குற்றச்சாட்டை பாதுகாப்பு அமைச்சு நேற்றைய நாளில் முற்றாக நிராகரித்துள்ளது. May 9, 2022 அன்று நடைபெற்ற போராட்டத்தின் பின்னணியில் இருந்தவர்களில் முதல் திட்டம் அப்போதைய நிறைவேற்று அதிபர் மற்றும் பாதுகாப்பு தலைவர்களை அதிபர் மாளிகைக்குள் வைத்து படுகொலை செய்வதாகவும், ஜெனரல் சவேந்திர சில்வாவின் இந்திய விஜயம் சந்தேகத்தை ஏற்படுத்ததாகவும் நிகழ்வொன்றில் உரையாற்றிய MP வீரவம்ச இதன்போது குற்றம் சுமத்தியிருந்தார். முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு ஆனந்தபுரம் பகுதியில் விடுதலை புலிகள் புதைத்து வைத்ததாக தெரிவிக்கப்படும் தங்கத்தை தேடிய 7 கைது செய்யப்பட்ட நிலையில், மட்டக்களப்பிலும் இவ்வாறான செயற்பாட்டில் ஈடுபட்ட 4 கைது செய்யப்பட்டுள்ளனர். தங்கம் இருக்கும் இடத்தை கண்டறியும் அதிசக்தி வாய்ந்த ஸ்கேன் இயந்திரத்துடன் காரில் பயணித்துக் கொண்டிருந்த போதே கரடியனார பிரதேசத்தில் வைத்து இவர்கள் கைது செய்யப்பட்டனர். அதில் ஒருவர் காவல்துறை அதிகாரி என்றும் ஏனைய 3 வர்த்தகர்கள் என்றும் தெரிய வருகிறது. கைது செய்யப்பட்டுள்ள பிரதான காவல்துறை பரிசோதகர் மிடிகானா காவல் நிலையத்தில் இணைந்ததாக கடமையாற்றும் நிலையில் சுயின விடுமுறையை பெற்றுள்ளார் என்றும் விசாரணைகளினூடாக கண்டறியப்பட்டுள்ளது. இலங்கையில் மீண்டும் குண்டு வெடிக்கும், விடுக்கப்பட்ட கடும் எச்சரிக்கை. நாட்டு மக்களுக்கு பேரிடி, ரத்து செய்யப்படவுள்ள இபிஎஃப் ETF. ஆட்சி மாற்றத்திற்கு துணை போனாரா சவேந்திர சில்வா, வெடித்தது புது சர்ச்சை. மட்டக்களப்பிலும் புலிகளின் தங்கத்தை தேடிய 4 சிக்கினர், ஒருவர் காவல்துறை உத்தியோகத்தர்.